நண்பர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஃப்ரீ வீலிங் டயோட பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ வீலிங் டயோட் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பைபாஸ் டயோட் அல்லது காமுடேட்டிங் டயோட் அல்லது ஃப்ளை வீலிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ வீலிங் டயோடுக்கு இன்னும் மூணு பேர் இருக்கு, இதெல்லாம் பைபாஸ் டயோட் அல்லது காமுடேட்டிங் டயோட் அல்லது ஃப்ளை வீலிங் டயோட். ஃப்ளை வீலிங் டயோட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பைபாஸ் டயோட் ஆர் காமுடேட்டிங் டயோட் ஆர் ஃப்ளை வீல் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு கன்வெர்டர் அது செமி கன்வெர்டரானாலும் சரி ஃபுல்லி கன்வெர்டரானாலும் சரி, அதில் ஒரு இண்டக்டன்ஸ் லோடு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல, இண்டக்டன்ஸ் லோடு பயன்படுத்தப்படக்கூடிய இடத்துல இந்த டயோடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து சோப்பு கலரில் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த டயோடு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ வீலிங் டயோடா ஃப்ளை வீல் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, பொதுவாக ஒரு சர்க்கியூட்டில் வந்து நம்ம ஒரு இண்டக்டன்ஸ் லோடு யூஸ் பண்ணுறோம்னா, இந்த இண்டக்டன்ஸ் லோடு வழியாக கரண்ட் போகக்கூடிய நேரத்தில் இந்த இண்டக்டன்ஸை சுற்றி என்ன செய்யும்னா சம் ஃப்ளக்ஸ் லைன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் இதில் ஒரு இஎம்எஃப் வந்து இன்ட்யூஸ்ட் ஆகும். இப்போ இந்த இன்ட்யூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப் வந்து நம்ம சப்ளை கொடுக்கறத வந்து நிறுத்தின பிறகு என்ன செய்யும்னா, அந்த அதில் இருக்கக்கூடிய இன்ட்யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இஎம்எஃப் வந்து திருப்பியும் கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணியோம்னா சப்ளையில் கண்டினியூட்டியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்து கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த சைக்கிளில் வந்து இது சம் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து ஏற்படுத்தும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளைவீல் டயோட் ஆர் ஃப்ரீ வீலிங் டயோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கிறது ஒரு ஹாஃப் கண்ட்ரோல்டு கன்வெர்டர் வித் ஆர்எல் லோடோட சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டில் இருக்கக்கூடிய ஏசி சப்ளையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு தரும், டிசியாக கன்வெர்ட் பண்ணி தரும். அந்த சர்க்கியூட்டை தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஃப்ளைவீல் டயோட் எப்படி அதுக்காக நம்ம ஒர்க்கிங்கே சொல்லுதேன். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் வந்து ஆனோடுக்கு வந்து ஃபேஸ்டையும் கேதோடுக்கு வந்து நியூட்ரல் பாயிண்ட்டும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து நிச்சயம்னா டர்ன் ஆஃப் ஆன் ஆகும். இப்போ கேட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பல்ஸ் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் என்ன செய்யும்னா இந்த ரெசிஸ்டர் இண்டக்டர் லோட் வழியே இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃப்ளோ ஆகிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, இண்டக்டர் வழியாக கரண்ட் போகக்கூடிய நேரத்தில் இண்டக்டர் என்ன செய்யும்னா ஒரு இஎம்எஃப் வந்து இண்டியூஸ் பண்ணும். இப்போ டூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டயோடு வந்து என்ன செய்யும்னா ரிவர்ஸ் பயஸ் ஆயிரும். ரிவர்ஸ் பயஸ் ஆகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், சப்ளை வந்து சுவிட்ச் வந்து ரிவர்ஸ் பேஸ் ஆகக்கூடிய நேரத்தில் டேர்ன் ஆஃப் கண்டிஷனுக்கு போகும். அப்போ அது ஆக்சுவலாக என்ன செய்யாதுன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும். ஆனால் இங்கே இந்த இண்டக்டர் என்ன செய்யும்னா அது வந்து இன்டியூஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இஎம்எஃப் வந்து திருப்பி என்ன செய்யும்னா அந்த கரண்ட் வந்து என்ன செய்யும்னா திருப்பி என்ன செய்யும்னா இது வழியாக சர்க்குலேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். அப்போது வேவ் ஃபார்ம் வந்து என்ன செய்யாது, ஜீரோ வேல்யூவில் வந்து கட் ஆகாமல் என்ன செய்யும்னா வேவ் ஃபார்ம் மீண்டும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு போகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளைவீலிங் டயோட் ஆர் ஃப்ரீ வீலிங் டயோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரீ வீலிங் டயோடுங்கிறது ஒரு ஆர்எல் லோடுக்கு பேரலலால் இணையாக கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னா தலைகீழா வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ சப்ளை போகக்கூடிய நேரத்தில், சப்ளை ஆகக்கூடிய நேரத்தில் பாத்தீங்கன்னா இது ரிவர்ஸ் பேஸ்ல இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து இது கனெக்ட் பண்ணாம இருக்கும். இப்போ இன்புட் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் முடிச்சு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரக்கூடிய நேரத்தில் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் இது ஃபார்வர்ட் பயஸ் ஆகி என்ன செய்யும்னா இங்க ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜி இந்த ஃப்ளைவீலிங் டயோட் வழியா ஒரு சர்க்குலர் மாதிரி என்ன செய்யும்னா டிஸ்சார்ஜ் ஆகும். அப்படின்னா வரக்கூடிய கரண்ட் இங்கிருந்து இந்த வரி இந்த டயோடு இந்த வழியாக போயிட்டு என்ன செய்யும்னா இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு தான் ஃப்ரீ வீலிங் டயோடு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து வேவ் ஃபார்மில் தெரியணுங்கிறது தான். ஆக்சுவலாக வந்து இந்த வேவ் ஃபார்ம் வந்து இந்த ஆர்எல் லோடுக்குள்ள வேவ் ஃபார்ம் கிடையாது, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் பார்த்துக்கிடுங்க. இது வந்து ஒரு இன்புட், ஒரு ஏசி சிக்னல் வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த ஏசி சிக்னலுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபயரிங் ஆங்கிள் வந்து கேட்டுக்கு வந்து கரண்ட் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்யும்னா அது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க இந்த நேரத்தில் இந்த என்ன செய்யும்னா கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக டிசி அவுட்புட் வந்து இதுலேருந்து டிசி வேவ் ஃபார்ம் வந்து தைரஸ்டர் வழியாக வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். நார்மலாகவே நமக்கு என்ன தெரியும்னா ஒரு ரெசிஸ்டிவ் லோடில் இல்லைன்னா அந்த ஜீரோ பொசிஷனுக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக தைரஸ்டர் வந்து டேர்ன் ஆஃப் ஆகும். டேர்ன் ஆஃப் ஆகக்கூடிய நேரத்தில் இதுலேருந்து சப்ளை கட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் கட் ஆகணும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா இண்டக்டன்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய எனர்ஜி என்ன செய்யும்னா கொஞ்சம் நேரம் வந்து திருப்பி வந்து என்ன ஆகும்னா வேவ் ஃபார்ம் வந்து திருப்பி வந்து என்ன ஆச்சுன்னா கீழே நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு கொண்டு வந்துடும். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கொண்டு வராமல் சடனாக வந்து என்ன செய்யாது, ஜீரோ பொசிஷனுக்கு வராது. ஸோ அந்த சடனாக ஜீரோ பொசிஷனுக்கு வராமல் இருக்கக்கூடிய கண்டிஷன் அந்த வேவ் ஃபார்ம் தான் இதை கொடுத்துருக்கு. ஸோ தைரிஸ்டர் டேர்ன் ஆஃப் ஆன உடனேயே அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஜீரோ பொசிஷனுக்கு வர்றதுக்காக தான் இந்த ஃப்ளைவீலிங் டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளைவீலிங் டயோடு யூஸ் பண்ணிருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், நெகட்டிவ் சைடில் வந்து இந்த மாதிரி சப்ளை வோல்டேஜ் வராமல் தைரிஸ்டர் வந்து டோட்டலாகவே என்ன செய்யும்னா அவுட்புட் வேவ் ஃபார்ம் வந்து ஜீரோவிலே வந்து டேர்ன் ஆஃப் ஆகிரும். அப்போ ஃப்ரீவீலிங் டயோடு அல்லது ஃப்ளைவீல் டயோடு என்னன்னா இது வந்து ஃப்ரீவீலிங் டயோடை பைபாஸ் டயோடு அல்லது காமுடேட்டிங் டயோடு அல்லது ஃப்ளைவீல் டயோடு என அழைக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டிவ் இண்டக்டிவ் லோடுக்கு இணையாக இணைக்கப்பட்டிருக்கும். இது என்ன செய்யும்னா
தைரிஸ்ட் வந்து டேர்ன் ஆஃப் ஆன பிறகு இண்டக்டரில் ஸ்டோர் இண்டக்டரில் சேமித்து வைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளைவீல் டயோடு வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஃப்ரீவீலிங் டயோடு என்பது ஒரு ஆர்எல் லோடில் லோடுக்கு இணையாக இணைக்கப்பட்டிருக்கும். தைரிஸ்டில் டேர்ன் ஆன பிறகு இண்டக்டரில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எனர்ஜியை ஃப்ளைவீல் மாதிரி டிஸ்சார்ஜ் செய்வதற்காகத்தான் ஃப்ளைவீல் டயோடு வந்து யூஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்றது.